फ्रेंड्स वेलकम टू फूडीज नेस्ट இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கீரை ரெசிபி தான் நான் இன்னைக்கு எடுத்துர்க்க கீரை வந்து பாத்தீங்கன்னா முளக்கீரை எடுத்துர்க்கேன் உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி கீரை வந்து டிஃபரண்ட் டைப்ஸ்ல நமக்கு கிடைக்குது இல்லையா டிஃபரண்ட் கீரை அரை கீரை மன தக்காளி கீரை அந்த மாதிரி சிறு கீரை முளக்கீரை வாரத்துல ஒரு வாட்டி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கீரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப வந்து நல்லதா இருக்கும் இந்த முளக்கீரை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு அயன் கண்டென்ட் நல்ல நிறைய இருக்கு பிளஸ் வந்து நம்மளோட இன்டெஸ்டைன் இருக்கு இல்லையா அதுல இருக்கிற வந்து புண்ணெல்லாம் சின்ன சின்ன புண் இருந்தது அப்படினா இது வந்து ஈஸியா சரி பண்ணக்கூடிய கீரை தான் வந்து முளக்கீரை இது வந்து நம்ம பருப்பு போட்டு செய்யலாம் இந்த மாதிரி பாசி பருப்பு இருக்கு இல்லையா இது போட்டு செய்ய முடியும் இது வந்து சிம்பிளா ஈஸியா பிகினர்ஸ் கூட வந்து செய்யலாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம் இப்போ இந்த முளக்கீரைய நான் நல்லா வந்து 3 to 4 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சோ அதுல குட்டி குட்டி மண் அந்த மாதிரிலாம் இருக்குறதெல்லாம் நல்லா 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணும்போது நமக்கு நல்லா சுத்தமாயிடும் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடிசா நறுக்கி நான் எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் இதுக்கு வந்துட்டு பாசி பருப்பு போட்டு செய்யும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் சோ அதனால பாசி பருப்பு ஒரு 50 கிராம் அளவு நான் எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் சீரகம் தேவையான அளவு உப்பு அதுக்கு அப்புறம் ஒரு வரமிளகா மஞ்சள் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு உளுத்தம் பருப்பு சீரகம் கடுகு நான் சேக்கல வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறம் தக்காளி நாட்டு தக்காளி யூஸ் பண்றீங்கனா பெருசா ஒன்னு எடுத்துக்கோங்க பெங்களூர் தக்காளினா ரெண்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம காரத்துக்கு வேற எந்த இது ரெட் chili பவுடரும் யூஸ் பண்ணாததனால பச்சை மிளகாய் நான் வந்து 3 ஸ்லிட் பண்ணி எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறம் வந்து பெருங்காயம் தேவையான அளவு எண்ணெய் கோகனட் oil இருந்தா அதுல நீங்க செஞ்சீங்கனா ரொம்ப டேஸ்ட் அருமையா வரும் அதுக்கு அப்புறம் இது வந்து ஆப்ஷனல் இது வேணும்னா நீங்க சேர்த்துக்கலாம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்பார் பொடி வீட்லயே செஞ்ச சாம்பார் பொடி நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த சாம்பார் பொடி சோ சாம்பார் பொடி இல்லாதவங்க கடையில வாங்கிக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பருப்பு தனியா வேக வச்சு எடுத்துட்டு வந்திரலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இது பருப்பு வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு ஒரு 2 to 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து பருப்பை வாஷ் பண்ணிட்டு நான் பிரஷர் குக்கர்ல ஆட் பண்ணிருக்கேன் அது கூடவே வந்துட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே நம்ம நறுக்கி வச்ச பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க போட்டுக்கோங்க 2 இல்ல 3 வந்து நமக்கு சரியா இருக்கும் இது கூடவே வந்து நம்ம சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் இத வந்து நம்ம இப்போ 2 to 3 விசில்ஸ் கிட்ட பிரஷர் குக்க பண்ணி எடுத்துக்க போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாசி பருப்பு நல்லா வெந்துருச்சு அதுல கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி இருந்தா அத கீரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்ம வந்து இன்னொரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் வந்துட்டு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கோங்க கூடவே வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காய தூள் போட்டுக்கலாம் அது கூடவே வந்து சின்ன வெங்காயம் இருந்தா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்ல கோல்டன் பிரவுனா வந்து லைட்டா பொரிஞ்சிரும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூண்டு நான் வந்து ரெண்டு தட்டி எடுத்துர்க்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி தட்டி எடுத்து இது சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்து நம்ம தக்காளி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் இப்போ தக்காளி லைட்டா வெந்ததுக்கு அப்புறமா சாம்பார் தூள் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதோ நம்ம நல்லா mix பண்ணிட்டு ஒரு 2 minutes வச்சிட்டு இது கூட வந்துட்டு நம்ம கீரை ஆட் பண்ணிடலாம் கீரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாவே வெந்துரும் கிட்டத்தட்ட ஒரு 5 minutes தான் ஆகும் இப்போ வந்து நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாங்க கீரை வந்து பாத்தீங்கன்னா மூடி போட்டு வேக வைக்க கூடாது சோ வந்துட்டு 5 minutes ல வெந்தறதனால நம்ம அப்படியே ஓபன்ல வெச்சிர போறோம் இதில எந்த தண்ணியுமே நீங்க சேர்க்க கூடாது அந்த பருப்புல வெந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த பருப்பு தண்ணியை நம்ம சேர்த்தா நல்ல டேஸ்டா இருக்கும் சோ கீரை வந்து லைட்டா வெந்ததுக்கு அப்புறமா பருப்பு இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க கீரை போட்டோம் நம்ம போடும்போது நிறைய இருக்க மாதிரி தெரிஞ்சது நான் வந்து ஒரு கட்டு முளக்கீரை தான் வாங்கி இருந்தேன் சோ போடும்போது அப்படி இருக்கும் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல இந்த மாதிரி சுருண்டு வந்துரும் அதே மாதிரி கீரை வந்துட்டு ஓவர் குக்க ஆனா வந்து நமக்கு டேஸ்டும் இருக்காது அதோட நியூட்ரியன்ஸும் வந்து நமக்கு போய்டும் சோ கரெக்ட்டா 5 நிமிஷத்துல வந்து நமக்கு அது வெந்துரும் இப்போ வந்துட்டு நம்ம அந்த பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து பருப்பும் இது கூட சேர்த்தாச்சு அதுல இருக்கிற வாட்டரும் நம்ம சேர்த்தாச்சு பாத்தீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு ஆல்ரெடி நம்ம தக்காளி வந்து வதக்கும்போது உப்பு சேர்த்துட்டோம் இல்லையா இப்போ வந்து உப்பு காரம்லாம் இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கோங்க நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம் காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம் அதுக்கு அப்புறம் சாம்பார் பொடி சேர்த்திருக்கோம் சாம்பார் பொடி சேர்த்து செய்யும்போது
வாசனை நல்லா இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் பாருங்க நமக்கு ரொம்ப டேஸ்டா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இன்னொரு 5 நிமிஷத்துல நம்ம இத இறக்கிடலாம்ங்க அவ்வளவுதான் நம்மளோட முளைக்கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது நீங்க சாதத்துல சேர்த்து சாப்பிடலாம் அந்த மாதிரி டைப்ல தான் நான் செஞ்சிருக்கேன் இதுவே வந்து உங்களுக்கு திக்கா வேணும்னா இந்த தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்புல வச்சிருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாம் சுண்டிட்டு நமக்கு கொஞ்சம் திக்கா கிடைக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து கொடுங்க என் சேனல் பிடிச்சிருந்ததா ஃபுட்டிஸ்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स।